வணக்கம் கட்டுறதறியும் நினைச்சிங்களே, இன்னைக்கு நம்ம வந்து கூட்டாந்தூர்ல வந்து காசி அல்வா செய்ய போறோம். அதுக்கு முதல்ல பூசணிக்காய் பறிக்கணும். வாங்க போலாம், வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க. பூசணிக்காய் வேற யாருதுன்னு தெரியல, நாங்க வேற திருத்தனமா பறிச்சிட்டு இருக்கோம். வெற்றிகரமாக பூசணிக்காய் பறிச்சிட்டோம். இப்போ போய் நம்ம அல்வாக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். முதல்ல பூசணிக்காய் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சக்கரை எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இவ்வளோ நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நானும் சக்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி ஓகே விட. நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? என்ன வேணும்? நாளே நாள் தான் எடுத்துட்டு வந்திருக்க. சரி ஓகே வெய். விக்ரம் நீ எதுவும் எடுத்துட்டு வரலடா? நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. உன் வேணா போய் காய் சுத்தி தரேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, டைம் ஆகுது பாரு. சரி அவன் போய் வரட்டும், நம்ம அதுக்குள்ள காய் கட் பண்ணிடலாமா? வாங்க கட் பண்ணிடலாம். ஏன்னா பாதி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஜெரோ காய் சிவத்துட்டு வந்துருக்கான். என்னம்மா ஒரு காய் சிவா கூட தெரியாம இருக்கிறியாமா? நீ போற வீட்டுல நாமா பண்ண இப்படி இருந்தா எப்படி அது? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தை அசிங்கப்படுற அளவுக்கு வச்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. இது மாதிரி வீடியோ எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்க மாமியாருங்களுக்கு தான் அனுப்பணும். ரெண்டாவது வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. வருங்கால மாமியார் யாரு? சாரி, வருங்கால மாமியார். காய் எல்லாத்தையுமே சீவியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். ஆளாளுக்கு ஒரு தட்டு வச்சு தருவோங்க. சீக்கிரம் சீக்கிரம் போய் விறகு எடுத்துருவாடா. ஆ, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெரோ நீ என்ன உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? விறகு எடுக்க போயிருக்கான். நீ போ. சீக்கிரம் ஆகட்டும். அல்வா வேணுமா வேணாமா? அல்வா வேணும்னா சீக்கிரம் சீவுங்க. அல்வா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போறியா நீ? நீ என்ன கேசரி பவுடர் போடுறியா? அந்த கலர்ல வர போகுது. உனக்கு என்ன கலர்ல வேணும்? எனக்கு ரெட் கலரா? சரி ஓகே, அப்ப ரெட் கலர் கேசரி பவுடர் எடுத்துவா. இவரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கலாம் பத்த வைக்கிறதுக்கலாம். பூசணிக்காய் நல்லா துருவிட்டோம். இப்ப நம்ம வந்து சாறு புளிஞ்சு எடுத்துக்கலாம். சாறு ஒன்றும் இல்லை சாரு. அப்பா
தண்ணியை தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வாங்க அடுப்பாங்க அரைக்கு செல்லும். தண்ணி போதுமாமா? இல்லையே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து புழிஞ்சு வச்சிருக்கோம், இதை போட்டுடலாம் பூசணிக்காவ. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம். ஓகே, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்கரையை போட்டுக்கலாம். போடு போடு சீக்கிரம் போடு. அப்படிங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுல இப்ப முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நெய்யில் ஆல்ரெடி தாளிச்சு வச்சிருக்கோம், அதனால அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ரெண்டு போடணும். ஏலக்காய் ரெண்டு நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் அல்வா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே லைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இறக்கலாம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறந்துடாதீங்க. தேங்க்யூ.